ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு ஒன்று தெரியும், இது கிக்விஷன் டிவியர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன தெரியும், கொஞ்சம் டிஸ்பிளேலாம் வேறு மாதிரி இருக்குது, அதாவது கேமரா சரியான அலைன்மெண்ட்டில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமரா ரெக்கார்டிங்னு இல்லை, அதுதான் நல்லாவே தெரியும். உங்களுக்கு பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியறது இந்த கேமரா ரெக்கார்டிங் ஆகலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது எப்படி எனேபிள் பண்ணுறது? டிவிஆர்லேருந்து எந்த ஒரு மானிட்டரோ டிஸ்பிளேவே இல்லாமல் ரெக்கார்டிங்கை எப்படி எனேபிள் பண்ணுவீங்க? ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது, அது எப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் சிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுவா பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டிவிஆர் வந்து லோக்கலில் கனெக்டாக இருக்கணும், லோக்கல் ஏரியா கனெக்ஷனில் கனெக்டாக இருக்கணும். அதில் ஒரு சிஸ்டமும் கனெக்டாக இருக்கணும். சிஸ்டம் கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். உங்களோட சிஸ்டத்தில் அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா இது எதுக்காகனு பார்த்தோம்னா, உங்களோட டிவிஆர் டைனாமிக் ஐபியில் இருந்தால் மாறிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஐபி தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தோம்னா நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணும்போது என்னோடய டிவிஆர் ஐபி என்னென்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தோம்னா என்னோடய டிவிஆர் ஐபி என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஐபி தான். இது மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் டிவிஆர் ஐபி என்னென்னு சொல்லிட்டு ஏதோ டிஃப்ரெண்ட் ஐபி வரும், அது என்னென்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஐபியை கொடுங்க. ஐபியை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் உங்களோட டிவிஆருடைய யூசர் நேம் என்னவோ அதை கொடுங்க. பாஸ்வேர்டு என்னவோ பாஸ்வேர்டு அதையும் கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் உங்களோட டிவிஆரோட மொத்த ஜாதகமும் இங்கே வந்துடும். அதாவது பார்த்தோம்னா உங்களோட டிவிஆரோட மாடல் நம்பர் என்னங்க வந்துடும், மொத்த செட்டிங்ஸுமே இங்கே இருக்கும். இதில் பார்த்தோம்னா நம்ம செய்ய வேண்டியது கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தோம்னா உங்கள் லெஃப்ட் சைடில் லோக்கல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அது கீழே பார்த்தோம்னா கேமரா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தோம்னா ஷெட்யூல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இங்கே ஷெட்யூல் செட்டிங்ஸில் போனோம்னா இங்கே சேனல்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். அதில் எந்த கேமரா செலக்ட் பண்ணணுமோ அந்த கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எனேபிள் ரெக்கார்ட் ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அது டிக் இல்லாமல் இருக்கும், டிக் போட்டுட்டு கீழே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ லைவ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குற லைவில் ரெக்கார்டிங் ஆன் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் எந்த ஒரு டிஸ்பிளேவும் இல்லாமல் லோக்கல் ஐப் மூலியமாக நம்ம ரெக்கார்டிங் எனேபிள் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.